ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலக்கல் கார்டன் இன்னும் ஒரு சில நாளில் நம்ம பொங்கல் கொண்டாட போகிறோம் மஞ்சள் கிழங்கு இல்லாமல் பொங்கல் இல்லை ஆனால் இந்த வருஷம் கலக்கல் கார்டன்ல இருக்கிற மஞ்சள் பூவோட நம்ம பொங்கலை கொண்டாட போறோம் அந்த மஞ்சள் பூ எங்க வரும் எப்படி வரும் அதோட சிறப்பு என்ன அதோட பயன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த பொங்கல்ல தெரிஞ்சுக்கலாம் இதுதான் கலக்கல் கார்டனில் இருக்கிற மஞ்சள் செடி போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அந்த மஞ்சளை நட்டு வச்சதில் வளர்ந்தது தான் இந்த செடி இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கு ரெண்டு அடி அகலம் இருக்கும் இப்போதைக்கு நம்ம மஞ்சள் அறுவடையை இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல ஆனால் பொங்கலுக்கு இந்த வருஷம் இதுலேருந்து தான் எடுக்க போகிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மஞ்சள் செடியிலேருந்து வர பூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மஞ்சள் பூ என்ன அவ்வளோ பெரிய அதிசயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் மஞ்சள் பயிரிட்டால் அதில் ஒன்று ரெண்டு பூ தான் வருமா அப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கொஞ்சம் செடியிலேயே நமக்கு ஒரு பூ வந்திருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தானே இங்கே பாருங்க இதுதான் அந்த மஞ்சள் பூ ஒரு கொத்தாக இருக்குது பாருங்க இந்த கொத்து வந்து இந்த செடியோட இருந்து தான் வந்திருக்கு இது செடியோட முனையிலலாம் வரல பூ இது பாருங்க நல்ல அடியில் மண்ணுக்கு கிட்ட தான் இருக்குது இந்த பூ வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல வடிகால் வசதி இருக்கணும் அதாவது மழை நீர் தேங்கக்கூடாது மழை நாள்லயும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கணும் ஆனா வெயில் நாள்ல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸும் அதுக்கப்புறம் அன்டிஸ்டர்ப்டா அதாவது இந்த செடியை தோண்டிட்டு எடுத்துட்டு இருக்காம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருந்தா அப்பதான் இந்த பூ வரும்னு சொல்றாங்க இந்த பூ மூணு கலரில் வருமா அதாவது பிங்க்கு ஒயிட்டு எல்லோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் வந்திருக்கு இந்த பூவுக்கும் இந்த மஞ்சள் கிழங்கு வைக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு சில செடிகள்லாம் வந்து பூ வந்தால் தானே கிழங்கு அதோட பழம் காயெல்லாம் வரும் ஆனால் இந்த செடிக்கு அந்த மாதிரி கிடையாது பூ வந்தாலும் வராட்டியும் அந்த கிழங்கு மஞ்சள் கிழங்கு வர்றது வர்றது தான் இந்த மஞ்சள் பூ மூணு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்குமா வாடாமல் இந்த பூ பச்சையாக இருக்கும்போதே இதை வந்து கட் பண்ணி நம்ம வெஜிடபிள் சேலடில் சேர்த்து சாப்பிட்லாமா அப்புறம் இந்த இலைய வந்து நம்ம அதாவது இலை இல்லை இந்த பூ இந்த பூவை வந்து எல்லாம் போட்டு வடித்தோன்னா கலர் வராது ஆனால் அந்த அதோட அரோமா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது இப்போ தான் முதல் தடவை நான் பூவையே பார்த்துருக்கேன் இனிமேல் ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த பூ காஞ்சிட்ட பிறகு இதை எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற கபோர்ட்லேயோ இல்லை ரூம்லேயோ வச்சுருந்தோன்னா இதோட அந்த மஞ்சள் வாசனை இருக்குல்ல அது வந்து வந்துக்கிட்டே இருக்குமா ரொம்ப நாளைக்கு இதுலேருந்து மஞ்சள்லேருந்து கிடைக்கிற அதே நன்மைகள் இந்த பூவில் இருந்தும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு எண்ணெய் சுரக்குது அந்த எண்ணெயும் நமக்கு வந்து ஒரு வாசனையாகவும் இருக்குது அதே சமயம் அது நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க மஞ்சள் செடியோட இந்த பூவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கலக்கல் கார்டனுக்கு